ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஒரு மூணு கேள்விக்குரிய பதில் தான் வந்து பார்க்கப்பறோம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அரையாண்டு தேர்வு அப்படின்னு வந்து கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம சிலபஸில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதனால் உங்களுக்கு அரையாண்டு தேர்வு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இதில் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எத்தனை மார்க்குக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பீங்க ஸோ நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பதில் சொல்லிடுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்க ஸோ நியூ பேட்ச் வந்து எப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் பதில் சொல்லிடுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து படிக்கிறோம் நாங்கள் இப்போ தான் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எந்த மாதிரி படித்தா நாங்கள் வந்து எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும் அதாவது முதல் முயற்சியிலேயே நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அதுக்கு எப்படி நாங்கள் படிக்கணும் எந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க இந்த மூணு கேள்விக்குரிய பதில் தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு தேவைன்னா லாஸ்ட் டைம் வீடியோவை வந்து பாருங்கள் தேவையில்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க நம்ம ஒவ்வொரு கேள்விக்குரிய பதில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து பேட்சில் வந்து டெஸ்ட் மேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அரையாண்டு தேர்வு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் போது ஃபஸ்ட்டு வீக்கிலேருந்து பன்னெண்டு வீக் வரையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு டைம் டேபிளில் கொடுத்துருந்தது வந்து பதினெட்டு வீக்கு ஸோ பன்னெண்டு வீக் முடிச்சனால வரையும் நீங்கள் என்னென்ன வந்து படிச்சுறீங்களோ அதுலேருந்து ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அரையாண்டு தேர்வு அப்படின்னு வந்து கொடுத்துருந்தோம் இது டைம் டேபிள் வந்து சொல்லலை எங்களுக்கு இப்படி வைக்கலாம்னு தோணுச்சு வைச்சா நல்லாயிருக்கும் ஸோ அவங்கள வந்து இன்னொரு தடவை படிக்க வச்ச மாதிரி ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றனால தான் வந்து நீங்கள் அரையாண்டு தேர்வு அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து நிறைய பேர் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு நாங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க டவுட் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது எந்தெந்த ஸ்டாண்டர்டில் வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து நீங்கள் கேட்பீங்க எத்தனை மார்க்குக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதான் நான் வந்து கொடுத்தாச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் இப்போ நம்ம டென்த்து சோசியலில் இருபது கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த இருபது போது டென்த்து சோசியல் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸு எக்கனாமிக்ஸு எல்லாமே வந்து கலந்து வந்துடும் டோட்டலாக இருபது கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத அது தனியாக நீங்கள் படிச்சுக்கோங்க அதிலிருந்து அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டென்த்து சயின்ஸில் இருந்து இருபது கொஷின்ஸ் வந்து இருக்கும் சயின்ஸ்னும்போது உங்களுக்கு இது மாதிரியே சோசியல் மாதிரி தான் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இது எல்லாமே கலந்து உங்களுக்கு இருபது கொஷ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுமா தனியாக அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டில் இருக்கும் அடுத்து நைன்த்து சோசியலில் பதினஞ்சு கொஸ்டின்னு உங்களுக்கு தெரியுமால அஞ்சு கொஸ்டின்னு நைன்த்து சயின்ஸில் பதினஞ்சு கொஸ்டின்னு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின்ஸ் அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியலில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ல அஞ்சு கொஸ்டின் வந்து கேட்போம் எயித்து சயின்ஸில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டில் இருக்கும் அதே மாதிரி எயித்து உங்களுக்கு தெரியுமால வந்து அஞ்சு கொஸ்டின் இது இல்லாமல் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பத்து கொஸ்டின்னு டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் பத்து கொஸ்டின்னு மார்ச் டூ மே கண்டர் ஃபேஸில் இருபது கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது இல்லாமல் செவன்த்து சோசியில் உங்களுக்கு தெரியுமால அஞ்சு கொஸ்டின் சயின்ஸு செவன்த்து சயின்ஸில் அஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒம் சிக்ஸ்த்து சோசியலில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் அஞ்சு சிக்ஸ்த்து சயின்ஸில் அஞ்சு கொஸ்டின்னு லெவன்த்து டுவெல்த்து எட்டிக்ஸ் புக்கில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டினில் அஞ்சு கொஸ்டின் திருக்குறளில் அஞ்சு கொஸ்டின் அவ்வளோதான் ஏன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு இரநூறு கொஷின்ஸ் வந்து கேட்போம் இப்போ உங்களுக்கு கொடுத்த எல்லாமே வந்து நம்ம முடித்தாச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து டுவெல்த்து வீக் வரையும் இது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுட்டீங்க ஸோ இதில் இருந்து தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்போம் டோட்டலாக இரநூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் தனித்தனியாக பிரித்தாச்சு உங்களுக்கு தெரியுமா மார்க்ஸ் கொஷின் ஏன்னால் நீங்கள் படித்ததே அப்படி தான் தனித்தனியாக படிச்சிருப்பீங்க அதனால் அதே மாதிரியே படிங்க உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா

அந்த ரெண்டாவது டவுட் மூணாவது டவுட் கேட்டிருந்தாங்க இல்லையா நான் ஃபஸ்ட் டைம் வந்து படிக்கிறேன் நான் எந்த மாதிரிலாம் படித்தா நான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நியூ புக்கு ஓல்டு புக் வேணால் நியூ புக் நியூ புக்கை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் போலீஸ் எக்ஸாமா இருக்கலாம் டெட் எக்ஸாம் இருக்கலாம் குரூப் டூ குரூப் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம புக்கு அந்த ஸ்கூல் புக் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த புக்குக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதுக்கப்புறம் அதர் மெட்டீரியலுக்கு வந்து கொடுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணவங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக வந்து தரோ பண்ணிட்டோம் அதர் மெட்டீரியல் வந்து சும்மா ரெஃபரன்ஸ் காரி வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால் ஃபஸ்ட்டு டிப்பு ஸ்கூல் புக் ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு புக்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை பற்றி கவலை இல்லை ஃபஸ்ட்டு புக்கை வந்து தரோ பண்ணிக்கணும் என்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து படிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் படிச்சுட்டு பத்து நாள் கேப் விட்டு அடுத்து ரெண்டு நீங்கள் ரெண்டு நாள் படிக்கிறது வந்து இப்போ எந்த பிரயோஜனமே வந்து கிடையாது தினமும் வந்து படிக்கணும் ஏதாவது ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சாப்பிட்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்கிற மாதிரி இந்த டைத்தில் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைம் வந்தோடனே கரெக்டாக படிக்க வந்து உட்காந்துருங்க ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் தான் வந்து எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் டெய்லியும் படிக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து நான் ஓல்டு கொஷின் பேப்பரை வந்து ரிவிஷன் பண்ணணும் நீங்கள் வந்து குரூப் ஃபோரை எக்ஸாமாக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் நீங்கள் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் போலீஸ் எக்ஸாம்ஸோ எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரீவியஸாக மூணு இயர் கொஷின் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கொஷினை எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சுட்டு ஒரு தடவை அந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தெரியுதோ அளவுக்கு வந்து நீங்கள் படிச்சுருக்கீங்க நீ எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றத ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸை வந்து ரிவிஷன் பண்ணுங்க மூணாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ரிவிஷன் பண்ணணும் மந்த்லி ரிவிஷன் பண்ணணும் அது என்ன வீக்லி மந்த்லி அப்படின்னா ஒரு வாரம் படித்ததை வந்து அந்த ஒரு ஏழு நாள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படி ஏழு நாளுமே படிக்கக்கூடாது ஓகேங்களா ஆறு நாள் படிச்சுட்டு ஒரு நாள் நீங்கள் என்ன படிச்சிங்க இந்த ஆறு நாளும் அப்படின்றத ரிவிஷன் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு ஃபுல்லாக ஒரு வாரத்தில் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த புக்கை அங்கே தள்ளி வச்சிடக்கூடாது அந்த புக்கை ஃபுல்லாக முடித்த பின்னாடி ரிவிஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட்டு பேஜ் வரையும் ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க ஓகேங்களா அதுதான் ரிவிஷன் பண்ணுறது ஸோ இந்த ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கும் இருக்கணும் முடித்த பின்னாடி அப்படின்றது இல்லை நீங்கள் ஒரு வாரத்தில் என்னென்ன படித்தீங்களோ அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி மந்த்லி ரிவிஷனும் பண்ணுங்க மந்த்லி ரிவிஷன்னா என்னென்னா அந்த ஒரு மந்த் ஸோ ஒரு மாதமாக நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதை ஃபுல்லாக ஒரு தடவை வந்து ரிவிஷன் விட்டுக்கங்க ஏன்னா ஓ எந்த அதாவது எந்த அளவுக்கு வந்து நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு மறைக்காமல் இருக்கும் இப்போ நான் வந்து டென்த்து முடிச்சிட்டேன் நான் வந்து டென்த்து புக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டேன் நைன்த்து புக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து வெளியே நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது ஸோ நம்ம இதாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு குழப்பம் ஏன் அந்த குழப்பம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரிவிஷன் பண்ணலை ஸோ ரிவிஷன் திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணுற போது கண்டிப்பாக எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் வீக் ரிவிஷனும் பண்ணுங்கள் மந்த்லி ரிவிஷனும் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னா டெஸ்ட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மறந்துடும் அதாவது டெஸ்ட்டு எழுதணும் கண்டிப்பாக டெஸ்ட்டு எழுதணும் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டே எழுதாமல் வந்து நிறையா பேர் வந்து படிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு படித்ததை டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களையே தரம் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா இப்போ நூறு கொஷின் வந்து இருக்குது நான் நான் எல்லாமே படிச்சிட்டேன் அப்படின்றவங்ககிட்ட நூறு கொஷனுக்கும் அப்போ ஆன்சர் சொல்ல தெரியும்ல ஆனால் தெரியாது ஏன்னா அங்கே அந்த இடத்துல அவங்க ரிவிஷன் பண்ணலை டெஸ்ட் எழுதி பார்க்கல அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போதே நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியல் எந்த ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியலையும் வச்சு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அவங்களுக்கு பழைய கொஷின் பேப்பர்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு வந்து கம்பல்சரி டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எழுதி பாருங்கள் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் அடுத்தவங்க அறிவுரையை கேட்கவே கூடாது அதாவது அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் காலையில் படிங்க உங்களுக்கு நல்ல மனப்பாடாகும் நீங்கள் சாயங்காலம் படிங்க நல்ல மனப்பாடாகும் மதியானம் படிக்காதீங்க தூக்கம் வரும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டி இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒவ்வொருத்தருக்கு காலையில் படித்தா தூக்கமாக வரலாம் ஒருத்தங்களுக்கு சாய்ங்காலம் படித்தா தூக்கமாக வரலாம் மதியானம் படித்தா தூக்கமாக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மென்டாலிட்டி இருக்கும் ஸோ உங்களோடது என்ன உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுது நான் இந்த டயத்தில் படித்தா எனக்கு நல்லா புரியுது இந்த டையில படித்தா எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அதிகமாக என்னால் படிக்க முடியுது அப்படின்னு உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்கள் அடுத்தவங்க அட்வைஸ் சொன்னால் ஆ ஓகே அப்படின்னு அந்த இடத்துல மட்டும் கேளுங்கள் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்கள்ட்ட அப்படியே அதுலேயே இன்வால்வ் ஆயிடாதீங்க ஓகேங்களா ஸோ அந்த டயத்தில் பண்ணுறாங்களா ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க ரொம்ப அட்வைஸ்லாம் கேட்காதீங்க அதுவே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசன் ஆயிடும் ஓகேங்களா ஸோ அட்வைஸை வந்து ரொம்ப கேட்காதீங்க ஓகேங்களா இதுதான் வந்து நான் உங்களுக்கு அதாவது நியூவாக படிக்கிறாங்கள்ல ஃப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு சொல்கிற டிப்பு ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு கமெண்டில் நிறையா பேர் வந்து இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பதில் சொல்லிடுறேன் அடுத்த பேட்ச் வந்து அடுத்த மாதம் செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளானில் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அஞ்சு நாள் வந்து டைம் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து டைம் டேபிள் வந்து ஒரு மூணு நாள் வந்து கொடுத்தோம் ஸோ டைம் டேபிள் பார்த்துட்டு நிறையா பேர் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க நாங்கள் டைம் முடிஞ்சிருச்சு அதனால் வந்து நீங்கள் அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஸோ ரெகுலராக வந்து அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை அதாவது மூணாக நாலுனா சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டா டக்குன்னு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதம் வந்து நாங்கள் சொல்லிடுறோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியாச்சு அடுத்த பேட்ச் வந்து செப்டம்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டைம் டேபிள் வந்து கொடுத்துருவோம் ஸோ டைம் டேபிள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து டைம் டேபிள் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து சேரும் அப்படிலாம் வேணால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பிடிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை யூடியூப்பில் ஆல்ரெடி எப்பயும் போல உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ யூடியூபே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அமௌண்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேச்சை காட்டுலேயும் செகண்ட் பேச்சில் வந்து குறைக்கலாம் அப்படின் தான் பிளானில் இருக்குது ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் கொரோனா பீரியட் அப்படின்றனால ஸோ ஃபஸ்ட்டு பேச்சை காட்டிலையும் செகண்ட் பேட்சில் வந்து நம்ம அமௌண்ட்டை குறைச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பேட்ச் அப்படின்னு வந்து பிளானில் இருக்கும் அமௌண்ட்டு கண்டிப்பாக குறைச்சி தான் வந்து இருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு டைம் டேபிள் என்ன அப்படின்றத அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம் ஸோ டைம் முன்ன ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியாச்சு ஒரு மாதம் டைம் வந்து இருக்குது டைம் டேபிள் கொடுத்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம நியூ பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி படித்தா நீங்கள் எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு டிப்பாக வந்து கொடுத்தாச்சு அடுத்து நம்ம ஆல்ரெடி பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம் ஸோ அந்த எக்ஸாமில் எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து நாங்கள் கேட்போம் ரெடி பண்ணுவோம் அப்படின்றத நாங்கள் வந்து சொல்லிட்டோம் ஸோ இதுபடி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும் இரநூறு கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த மூணு டவுட்டுமே வந்து க்ளியர் பண்ணியாச்சு